ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா அந்த பெல் ஐக்கான் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதெல்லாம் வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஓகே கேஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது செஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த ட்ரெஷர் செஸ்ட் இருக்குது, அந்த செஸ்ட் வந்து டே ஃபைவ் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசியில் அந்த பண்டில்லாம் எப்படி எடுக்கிறது, அது என்னென்ன பண்ணால் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உல்ஃப்ரா கேரக்டர் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் ஃப்ளிப் பண்ணிட்டான், உல்ஃப்ரா கேரக்டர் எனக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு கிடச்சிட்டா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணுன்னா எங்கே இடம், இந்த கிரேவியார்டுக்கும் கிரேவியார்டு பக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்னது அந்த நல்ல ஒரு பேர், அது பேர் ஏதோ ஒன்று, இந்த ஷிப் யார்டுக்கு அந்த சைடில் ஒரு காலி கிரவுண்டு இருக்குல்ல, அந்த காலி கிரவுண்டு தான் கரெக்டாக மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா இல்லையா, அந்த இடம் தான் கரெக்டாக சொல்லணும். அந்த இடத்துல தான் இறங்க போகிறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் வந்து நிறைய வாட்டி கேட்டுருந்தீங்க கிவ் அவே எப்போ ப்ரோ, கிவ் அவே எப்போ ப்ரோன்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிவ் அவே நடக்கிறதா வந்து ஆகணும்னு முடிவு பண்ணல. அப்படி கிவ் அவே நடத்தினா வந்து லைவில் தான் நாங்கள் வந்து உடனே உட்காந்து எல்லாம் கிஃப்ட் பண்ணுறாப்புல தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் நடத்தலாம்னு இருக்கோம், அதாவது வந்து டோர்னமெண்ட் அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் உண்டா கிடையாதா எனக்கு ஒன்றும் நான் ஒன்றும் முடிவு பண்ணல. அது ஒன்றும் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு போடுற வீடியோவில் வந்து சொல்லுவேன். அந்த டோர்னமெண்ட் வந்து எப்படி நடத்துவோம், என்னென்ன ரூல்ஸு, ஸ்குவாடா, டியோவா, சோலோவா எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஓகே காய்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸர் செஸ்ட் எடுத்துருவோம். ஓகே இப்போ ஃப்ளைட்லேயும் ஜம்ப் பண்ணியாச்சு. என்ன ட்ரெஸ்ஸை மாற்றிய மாட்டியாடான்னு கேட்குறீங்க, வேறு ட்ரெஸ் இல்லையா, வேணால் எலைட் பாஸ் போடுவேன், போட்டக்கப்புறம் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, அந்த ட்ரெஸ் வேணால் போட்டு வேணாம் பார்ப்போம். ஓகே இறங்குவோம் பேரஷூட் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு பசங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் எல்லாம் வந்துட்டுருக்கேன். இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கொச்சம் கொச்சம் இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் கன் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பின்னாடி இறங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அதான் கேப்னு சொல்லி அட்வான்டேஜ் எடுத்து நான் வந்து பொத்து உள்ள முன்னாடி போயிட்டேன். ஓகே கார் 98லாம் எடுத்து அடிக்கிறாங்க, ஏடபிள்யூமா, அதுக்காட்டி எங்கேடா அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஓகே என்ன கன் கிடைக்கிது, பிளாஸ்மா கிடச்சிருக்கு, பிளாஸ்மா எடுத்து வச்சுப்போம். அதுக்கு ரீகாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட், அது ஃபேமஸ் பிஸ்டல் அதெல்லாம் கிடச்சிக்கிச்சு. பின்னாடி வேறு லைட்டாக அட்டாக் தான் நடக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அட்டாக் போட காட்டி நம்ம கிளம்பிடலாம். கரெக்டாக காய்ஸ் இந்த இடத்துல அந்த ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளெக்ஸ் போர்டு, அந்த போர்டுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேருந்து ஓப்பன் பண்ணால் இந்த ஃபாக்ஸ் வரைய தேவையில்லை, அந்த நரி வரையவே தெரியல, அந்த சர்க்கிளும் உழுவாது. கரெக்டாக இந்த ஆர்ச் வந்து உடனே ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணுறேன், இந்த இடத்துல வரும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து கரெக்டாக இங்கே வந்து வரத பார்த்தாச்சு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் முடிச்சிருங்க காய்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில். ஓகே செஸ்ட் எடுத்தாச்சு, இனிமேல் யாருமே வரல, அதனால் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து நம்ம வந்து அந்த அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே இதான் அந்த அப்டேட், பீச் பார்ட்டி அப்டேட்டாக 14:06 ஏதோ போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரியில் இருக்கும்ல, அதில் கிளிக் டேப் டு பிகின் இருக்கும்ல, அதில் இருக்க போஸ்டர் தான் இதிலேயே வச்சுருக்கேன். இப்படி இருக்குது, அதில் ஃபால்கம் கொடுக்குறாங்க, கிரனேட் கொடுக்குறாங்கலாம். ஓகே அப்படின்னா இதான் இதாங்க காய்ஸ் இந்த கேலண்டர். அதில் பார்த்து கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோக்கன் கிடைப்பாங்கலாம். அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா என்ன, அது டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லி செக்இன், அதாவது 3 நாள் செக்இன் பண்ணால் போதும், முதல் நாள் வந்து அதெல்லாம் சொல்கிறேன், கிரேனேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷேர் ஈவெண்ட், அந்த ஷேர் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ளோட பண்டில் கிடைக்குமா. அதுக்கப்புறம் ஃபால்கம் வந்து லாகின் பண்ணாலே கிடைக்குங்கிறாங்க, ப்ளே வித் ஃப்ரெண்டு கொடுத்தா வந்து அது ஸ்கின்னு கிடைக்குன்றாங்க. அதுக்கப்புறம் பாம்ப் ஸ்குவாட் வேறு ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க, அது என்னன்னு தெரில. ஸோ காய்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த பண்டில் எப்படி இருக்குது, அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, அந்த வந்து 7 7ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இது ஸ்டார்ட் ஆகுமா, அதில் பார்த்திங்கன்னா சாண்ட் பண்டில் எடுக்கணுமா, அந்த மாதிரி மேப்பில் இருக்குமா அதை உடச்சி எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஷேர் பண்ணுமா, 1000 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் ஷேர் பண்ணால் தான் கிடைக்குமா. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணால் 50 கிடைக்குங்கிறாங்க, பார்ப்போம். அதுக்கு பண்ணால் கிரனேடு, அந்த கிரனேடு பார்த்திங்கன்னா முதல் நாள் லாகின் பண்ணப்போ கோல்டு ராயில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா போன் ஃபயர் கிடைப்பாங்களாம். அதுக்கப்புறம் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கிரனேட் கிடச்சிருமா. ஃபால்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லாகின் பண்ணால் போதும், 14ஆம் தேதி ஜஸ்ட் லாகின் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியானது. பார்ப்போம் இந்த ஃபால்கம் எப்படி இருக்குன்னு, இதோட எபிலிட்டி என்னன்னு தெரில. அதே மாதிரி ஸ்கின்னும் அதே மாதிரி தான், ஃப்ரெண்டோட லேண்டாக மட்டும் போதும். ஓகே காஸ்ட் அது சொல்ல வேண்டிய அப்டேட்லாம் சொல்லியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. ஓகே பை பை.